ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் அர்ஜுன். இந்த நிகழ்ச்சி நவராத்திரி ஸ்பெஷல் சூப்பர் சமையல். நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நமக்காக நவராத்திரி அதுவுமா சூப்பரான ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு அசத்திட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஸ்வீட் செய்ய போறோம்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். உங்களுக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ராஜ் டிவி நேயர்களுக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்வாழ்த்துக்கள். சேம் அர்ஜுன், உங்களுக்கு அதே தான். தேங்க்யூ செஃப். செஃப், நவராத்திரியோட 10வது நாள், கடைசி நாளில் இருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த 10 நாளும் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்வீட்டாக செஞ்சு எங்களை அசத்தனிங்கன்னே சொல்லலாம். நிறையா ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி செஃப். நவராத்திரியோட 10வது நாள் என்ன ஸ்வீட் செய்ய போகிறீங்க செஃப்? இவ்வளோ நாள் வந்து நவராத்திரியில் வந்து ஸ்வீட் டெசர்ட்ஸ் பண்ணதே, ப்ளஸ் வந்து ஒரு ஒரு விதமான ஸ்வீட்ஸ் நம்ம பண்ணுமோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் தான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எண்டு நவராத்திரியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கின்னு பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா பண்ண போகிறோம் இன்றைக்கி. சூப்பர் செஃப். பாதுஷா, பாதுஷா அது ரொம்ப மெல்ட்டிங்காக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா பாதுஷான்னு ஒன்று என்னென்னா அது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஷ் தான் இது ஆக்சுவலாக. அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷாகவும் பண்ணுறது எப்படின்றது தான் இன்றைக்கி மெத்தடு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. மைதா, ஏலக்காய் பவுடர், லைட்டாக குக்கிங் சோடா. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா மிஷில் வந்து பாதுஷானாலே வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வனஸ்பதி யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஆயிலை வச்சே எப்படி பாதுஷா ரெடி பண்ணுறன்ற மெத்தடையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சேம் டைம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப் நார்மலாக சுகர், குளோப் வாட்டரும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் செப்பரேட்டாக வைக்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக டோ ரெடி பண்ணிவிட்டு பாதுஷாக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணி கடைசியாக வந்து ஆயில் கடாய் வச்சு அது லைட்டாக கொஞ்சம் இதமான ஹீட்டில் பதமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது சுகர் சிரப் டிப் பண்ணி கடைசியாக வந்து நவராத்திரி எண்டாக அர்ஜுனுக்கு ஒரு கடைசியாக ஒரு கலக்கலான ஒரு டெசர்ட் கொண்டு பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் செஃப். வெயிட்டிங், ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாதுஷா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் சிரப் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே சார், சுகர் சிரப் வச்சுட்டு நீங்கள் அதில் டோட்டலாக வந்து ஒரு 4 கப் சுகர் போடணும். ஓகே, போதுமா சார்? போதும். மேக்ஸிமம் பார்த்தா ஒரு கம்பி பாதம் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இருக்கணும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி சுகர் சிரப்புக்கு வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கணும். சேம் இதுக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். சூப்பர் சார். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம சுகர் சிரப் காமனாக ஆட் பண்ணோம்னாக்கா அது கொஞ்சம் டேட் ஆனாலும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த சிரப் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுகர் சிரப் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். அர்ஜுன், 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கொதிக்கணும். நம்ம அது மான் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து பாதுஷாவுக்கு வந்து மெயினான பார்த்திங்கன்னா அந்த டோ ரெடி பண்ணணும். ஓகே. அந்த டோ ரெடி பண்ணுறதுக்கு மெயின் திங் பார்த்தா ஃபஸ்ட்டு மைதா. ஓகே. மைதா வந்து ஒரு 100 கிராம் மைதா போடுறேன் நான். அதுக்கேற்ற மாதிரி 100 கிராம் மைதாவுக்கு ஜஸ்ட் யாருக்குமே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 80 ml ஆயில் லைட் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஆயில்னா என்ன ஆயில்? நார்மல் ஆயில் தான், நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான். அது கூட வந்து ஜஸ்ட் ஒரு 50 ml அளவுக்கு கீ. கீ வெறும் 50 ml ஆட் பண்ணாலே போதும். அந்த ஸ்மெல் லைட்டாக இருந்தாலே போதும். அது கூட வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். ஓகே. குக்கிங் சோடா வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணலாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இப்போ எந்த ஆல் டுகெதராக இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்தா பாதுஷாவுக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, வனஸ்பதி வந்து மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சேம் அந்த ப்ராசஸ் பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக தெரியாது, ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அது மெயின் திங் வந்து பாதுஷாவோட இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே ஹார்ட் ஆகிடும். இந்த பாதுஷா வந்து அப்படி இருக்காது. எவ்வளோக்கு அளவுக்கு ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து அது சாஃப்டாகவே ஆகும். இந்த மாவு ஊறணுமா செஃப்? கண்டிப்பாக 5 மினிட்ஸாவது ஊறணும் அது. சூப்பர் செஃப். இப்போ ஆல்மோஸ்ட் பாதுஷா பேட்டரு ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆகிடுச்சுன்றதே பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் இருக்க மைதாலாம் இருக்குல்ல, ஆமாம், அது எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் அது அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துடும். அதுதான் வந்து இதோடைய ஒரிஜினல் டெக்னிக்கே. சூப்பர் செஃப். இதை வந்து ஒரு ரெடி பண்ணிவிட்டு டோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா தான் வந்து அந்த ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சுகர் சிரப் அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பாதுஷான்றதே வந்து ஒரு முகலாயோட டிஷ் தான் இது. ஆக்சுவலாக முகலாயரோட டிஷ் மெயினாக அவங்களுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து இந்த சாய் தூக்குடா மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா பாதுஷா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில டெசர்ட் வந்து எப்பவுமே ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாகவே இருக்கும். அந்த பாதுஷா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப் டிப் பண்ணி அந்த மெத்தட் என்றைக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற பார்த்தா இன்க்ரீடியன்ஸ் ஒரு சில ஆட் பண்ணுவாங்க, ஸ்டஃபிங் வைப்பாங்க.
அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணால் செஞ்சாமே தவிர மற்றபடி வந்து இந்த ப்ரொசீஜர் மாறாது. இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஷ்ஷு. இந்த தசரான்னு சொல்லிட்டு இந்த கல்கட்டா சைட்லேயும் சரி பெங்களூர் சைட்லையும் நல்லா ஒரு இதுவாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ஸ்ட்ரீட் சைடில் வந்து ஒரு பூஜா ஃபினிஷ் பண்ணுவோன்னே மெயினாக வந்து ஸ்ட்ரீட் சைடில் கொடுக்கக்கூடிய ஒரு டெசர்ட்டாக இந்த ஒரு டெசர்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கும். செஃப் பாதுஷா எத்தனை நாள் செஃப் தாங்கும்? பாதுஷா மேக்ஸிமம் வந்து ஒரு 15 days தாங்க அப்படின். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லதா இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில்? பாதுஷா வந்து மேக்ஸிமம் அவுட்டரில் வச்சாலே ஓகே. அது அவுட்டரில் வச்சுனா 6 days தான் இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் 6 days ஃபினிஷ் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனால பாதுஷாவுக்கான டோ பர்ஃபெக்டாக கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சா இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பவுல்லே வந்து அந்த சர்க்கிள் பண்ணும்போது அந்த பவுல்லையும் ஓட்டலை, மாவு பிணைஞ்சப்ப என் கையிலையும் ஓட்டலை. இதுதான் வந்து பாதுஷாவுடைய டெக்னிக்கு. மற்ற எந்த ஒரு ஐட்டம் பண்ணாலும் நம்ம கையில் அந்த ஒரு டோவுக்கான இது மாவு எப்பவுமே கையில் இருக்கும். அதே சமயம் பவுல்லையும் சைட் பிட்டில் எப்பவுமே ஒரு பிட்டா பிப்பாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குனா அது பாதுஷாவுடைய செக்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். சூப்பர் செஃப். இப்போ சுகர் சிரப்பு நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நமக்கு வந்து சுகர் சிரப் வந்து பாதுஷாவுக்கு வந்து ஒரு கம்மிப்பாக தான் இருக்கணும். ஓகே, அதுவே சுகர் சிரப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் சுகர் சிரப்பு இந்த பாதுஷாவுக்கு. இப்போ அந்த பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது மேக்ஸிமம் ஊறுறது வந்து ஒரு 5 minutes எடுக்கும். 5 minutes போதும். 5 minutes போதும். ஸோ ஸ்வீட்ஸ் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் பாதுஷா நிறைய பேருக்குமே பிடிக்கும். அதான் யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பாதுஷா அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுகரும் சிறப்பும் நல்லா கொஞ்சம் பிளான்ச்சாகி வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேடிலே வந்து அது ஒரு கலங்கலே இல்லாமல் அப்படியே ஒரு கிளேசினஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கும். செஃப், நம்ம பாதுஷாக்கான சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அர்ஜுன். இதை பார்த்தீங்கனாலே இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆற 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 அந்த கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, வந்துருச்சா? த்ரெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு ஒரு கம்பி பதமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போதே நமக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ இது ஆறு ஆறு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு கம்பி பதத்துக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ பாதுஷா வந்து நம்ம குட்டி குட்டி மினி சைஸ் பாதுஷா மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே செஃப், அதனால் அதுக்கு இது மாதிரி சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே போட்டு ஹண்ட்ரட் கிராம்லேயே வந்து ஒரு 12 pieces வர்றதுக்கான பாதுஷாவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது. சேம் 1/2 kg அந்த இதில் கூட நமக்கு ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இப்போ வந்து பாதுஷாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு பாதுஷாக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தம்பிங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதுஷா ரெடி பண்ணி அது ஒரு 2 minutes வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லோவான ஹீட்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 pieces அப்படியே உள்ளே போடுறோம். அந்த ஸ்லோவாக அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா? சூப்பர் செஃப். ஓகே, இப்போ நல்லா பர்ஃபெக்டாக கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் செஃப் ஆகும்? இது மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 minutes வரைக்கும் அந்த ஸ்லோ ஹீட்லேயே அப்படி கொஞ்சம் குக் பண்ணுவோம். சூப்பர் செஃப். பார்த்தாலும் அந்த ஸ்லோ ஹீட் அந்த பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ள ஆரம்பிக்கும். இந்த டைமில் அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே பரட்டி விடணும். அதுமாதிரி சோடா பூ ரொம்ப அதிகமாக தேவையில்லை, மீடியமான இதில் கொடுத்தாலே போதும். இதுக்கு சுட சுட பாதுஷா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. செஃப், உங்களுக்கு பாதுஷா பிடிக்குமா செஃப்? பாதுஷா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு பாதுஷா பிடிக்கும் நமக்கு. மெயின் திங் நம்மளுடைய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பாதுஷாவில் வந்து இந்த ஸ்டஃப்டு வச்சு ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்டைல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் வரக்கூடிய செக்மெண்ட்ஸில் கூட நவராத்திரின்ட்டு இல்லாமல் வேறு ஒரு தனியாகவே அது ஒரு நாள் பண்ணுவோம் நம்ம. ஓகே செஃப். இப்போ ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதில் பாதுஷாவுக்குள்ளே நம்ம எதுவுமே ஆட் பண்ண அந்த கீ ஆயிலுடைய கன்சிஸ்டன்சி இல்லாமல் செப்பரேட்டாகவே வந்து அந்த ஆயிலில் லைட்டாக டிப்பாக டிப்பாக அது கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏந்திரிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சமாக பெருசாகுது பார்த்தீங்களா? கரெக்டாக. அது மெயின் ரீசன்னா அந்த கரெக்டான ஹீட்டில் நம்ம விதமாக போட்டால் மட்டும்தான் அந்த கரெக்டான பர்ஃபெக்ட் கிடைக்கும். ஓவர் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோனாக்கா ஒன்று கலர் ஆகிடும், உள்ளே சென்டராக ப்ராப்பராக குக் ஆகுது. அப்படி இருக்கும்போது பார்த்தா பாதுஷா வந்து ரெடி பண்ண ஒரு 2 days ஆஃப்டர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே மேலே வர ஆரம்பிக்குது. சூப்பர் செஃப். குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு, அதே சமயம் அந்த கீயோட ஃப்ளேவர் ஆகட்டும் சரி, அந்த பாதுஷாவுக்கே உண்டான அந்த ஆயில் ஃப்ரெஷ் ஃபில் ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிக்குது. இது பார்க்க வந்து அப்படியே அன்ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி ஒரு இது, ஆனால் ரொம்ப சாஃப்டான ஒரு பாதுஷா இது. யூஸ்வலாக டால்டா போட்டு பண்ணும்போது பார்த்தா பாதுஷா வந்து அப்படியே ஒரு அவுட்டர் லேயர் பார்த்தா சாஃப்டாக ஒரு
ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் மாரி கிடைக்கும். சேம் டைம் வந்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துட்டே இருக்குது. ஒரிமா அப்படியே ஸ்லோ ஃபயர்லேயே தான் அது கடைசி வரைக்கும் அப்படியே மிதக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அது டவுனில் இருந்தது. இப்போ அப்படியே டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. செஃப், நவராத்திரியோட கடைசி 10வது நாள், ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க செஃப்? எனக்கும் ஒரு இருக்கிறது, இது ரொம்ப சந்தோஷமான ஒரு டே தான். இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல விதமான ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கோம். இது மெயின் திங்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த என் டேவில் வந்து இந்த பாதுஷா பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் செஃப். ஓகே, இப்போ பாதுஷா அழகாக வந்து பூ போல் பொறிச்சு எடுத்தாச்சு. சூப்பர் செஃப். இப்போ அது ஒன்றும் இல்லை, அப்படியே சுகர் சிரப்பில் அப்படியே ஒன் பை ஒன்றா. ரெண்டாவது வந்து ஷூ சிரப் வந்து பாதுஷாப்பே வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் போட்டிங்கன்னா தான் வந்து அது அவ்வளோ நல்லாவும் இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்டைலில் இருக்கிறனால வந்து ரொம்ப உடஞ்சிடும். அந்த காரணத்துக்காக தான் இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஊறணும் செஃப்? இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ அப்படியே நல்லா இது பெரட்டி விட்டுட்டு மற்ற பாதுஷா மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது இது ஜஸ்ட் நீங்கள் வாயில் வச்சுனா அப்படியே கரைஞ்சி ஓடிடும் அந்த மாதிரி இருக்கும். பாதுஷா வரும்போது நார்மலாக வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இதை அப்படியே கரைஞ்சி ஓடிடும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பாதுஷா. சூப்பர் செஃப். இதுக்கும் பார்த்தா நம்ம சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சாப்பிடணுன்ட்டு. ஓகே, பாதுஷா அந்த 5 மினிட்ஸ் வச்சா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து அர்ஜுனோடைய செக்மெண்ட், எப்பவுமே அர்ஜுனோடைய செக்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுவார். அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம ஒன்று அழகு சேர்க்குற மாதிரி இந்த பாதுஷா வச்சு இந்த நவராத்திரி அதுவுமா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு பாதுஷா. டாப்பிங் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அர்ஜுனுக்கு வந்து ஒரு டேஸ்டிங் கொடுத்துருவோம். சூப்பர் செஃப். ஸோ தேங்க்யூ. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ சூப்பராக சுவையான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு, நான் அதை சாப்பிட போகிறேன். செஃப், பாதுஷா வந்து ரொம்ப சாஃப்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருச்சு, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். செஃப், இந்த நவராத்திரியோட 10வது நாள் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இந்த 10 நாளுமே அருமையான ஸ்வீட்ஸ் எல்லாமே செஞ்சு காமிச்சிங்க. அந்த எனக்கு பிடிச்ச பாதுஷாவை கடைசி நாளுக்கு செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி செஃப். அது மெயினாக பார்த்தீங்கன்னா டால்டா இல்லாமல், அதாவது வனஸ்பதி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இந்த பாதுஷா ரொம்ப சாஃப்டாகவும் இந்த அர்ஜுன் சொன்ன மாதிரி வாயில் வச்சுன்னே கரையக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த பாதுஷா ரொம்ப பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். நீங்கள் அது ப்ராப்பராக எப்படி நம்ம பண்ணமோ அதேமாரி கரெக்டான லெவலில் கரெக்டாக போட்டு பண்ணிங்கனாக்கா ஒரு 100 கிராமுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு 10-12 பீசஸ் நமக்கு கிடைக்குதுனாக்கா ஒரு 1/2 kgன்னும் போது அதுக்கு ஆல்மோஸ்ட் 30 பீசஸ் கிட்டே நமக்கு கிடைக்கும். இன்னும் நவராத்திரியோட லாஸ்ட் டேவான இன்றைக்கி வந்து எல்லாருமே நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களுக்கே நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ செஃப், இந்த 10 நாளும் வந்து எங்களுக்கு விதவிதமான ஸ்வீட் செஞ்சு காமிச்சதுக்கு. ஸோ உங்களுக்கும் மீண்டும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.